முதல்ல ரெண்டு டம்ளர் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு டம்ளர் சர்க்கரைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். அது கொதிக்கும் போதே லேசான திக்னஸில் பபுள்ஸ் வரும், அந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த எலுமிச்சம்பழத்தையும் அதில் போட்டு ஊரமாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் நம்ம ஒரு டம்ளர் எஸ்ஆர் ஹெல்த் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன், இதில் முக்கியமானதே பட்டர் தான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு பசைஞ்சு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். இந்த மாவில் இருந்து குட்டி குட்டி உருண்டியாக நான் உருட்டி வச்சுக்கிறேன். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இல்லை, முக்கியமாக இந்த சுகர் சிரப்பில் நாலு மணி ஊறினா தான் நல்லா சூப்பராக சாஃப்டாக பூ மாதிரி வரும்.